இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். போதன மொழியாக தமிழ் சீன மொழிகள் பயன்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அல்ல. அப்பீல் நீதிமன்றத்தில் கூட்டரசு வழக்கறிஞர் கடும் வாதம். தாய்மொழி தொடக்கப் பள்ளிகளில் தேசிய மொழியான மலாய் மொழி ஒரு கட்டாய பாடமாக இருக்கின்ற காரணத்தினால் தாய்மொழி பள்ளிகளில் தமிழ் சீன மொழிகள் போதன மொழியாக பயன்படுத்துவது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அல்ல என்று மலேசிய அரசாங்கம் மற்றும் கல்வி அமைச்சு சார்பில் ஆஜரான கூட்டரசு வழக்கறிஞர் லியூ ஹாங்பின் புத்ரஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் கடுமையாக வாதிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து மொழி பள்ளிகளும் அரசாங்க கல்விக் கொள்கைக்கு ஏற்ப ஒரே பாடத்திட்ட முறையை கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் தாய்மொழி பள்ளிகளில் தமிழ் சீன மொழிகள் பயிற்றுவிக்கும் மொழியாக பயன்படுத்துவதால் எந்தவொரு தரப்பினருக்கும் பாதிப்போ அல்லது இழப்போ இல்லை என்று கூட்டரசு வழக்கறிஞர் லியூ தமது 1.5 மணி நேர வாதத்தில் தெளிவுபடுத்தினார். தமிழ் சீன பள்ளிகள் சட்டவிரோதமானவை என்றும் அப்பள்ளிகள் தமிழ் சீன மொழிகளை போதன மொழியாக பயன்படுத்துவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் அறிவிக்கும் அதே வேளையில் அந்த தாய்மொழி பள்ளிகள் சட்டத்திற்கு உட்பட்டவை என்று அறிவித்து இருக்கும் குவாலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ முகமது நஸ்லான் முகமது கசாலியின் தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் 4 மலாய் அமைப்புகள் அப்பீல் நீதிமன்றத்தில் செய்து கொண்ட மேல்முறையீட்டு மனு மீதான வழக்கில் நேற்று கூட்டரசு வழக்கறிஞர் லியூ ஹாங்பின் மேற்கண்ட வாதத்தை முன்வைத்தார். அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ சுபாங் லியான் தலைமையில் நீதிபதிகள் டத்தோ எம் குணாலன் மற்றும் டத்தோ அசிசுல் அஸ்மி அடான் ஆகியோரை உள்ளடக்கிய மூவர் கொண்ட நீதிபதிகள் குழு முன்னிலையில் நடைபெற்ற இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தொடர்ந்து தமது வாதத்தை முன்வைத்த கூட்டரசு வழக்கறிஞர் லியூ, தாய்மொழி பள்ளிகளில் போதன மொழியாக தமிழ் சீன மொழி பயன்பாடு வரலாற்று ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 152 பிரிவில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டு இருப்பதையும் விளக்கினார். சுருங்கச் சொன்னால், வரலாற்று ஆவணங்கள் மற்றும் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு மிக ஆழமாக ஆராயப்பட்டதில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 152 பிரிவு தாய்மொழி பள்ளிகளுக்கு சரியான புரிதலை வழங்குகிறது. மலாய் மொழி நாட்டின் தேசிய மொழியாக முன்னிலைப்படுத்தும் அதே வேளையில் வரலாற்றில் ஓர் அங்கமாக தமிழ் சீன பள்ளிகள் செயல்படுவதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் அனுமதி அளிக்கிறது. நாம் வரலாற்றில் உருவாக்கப்பட்டவர்கள். நாம் யார், எதற்காக இங்கு இருக்கிறோம் என்பதை வரலாறுகள்தான் உணர்த்துகின்றன. அந்த வரலாற்றை ஒருபோதும் புறந்தள்ளிவிட முடியாது என்று கூட்டரசு வழக்கறிஞர் லியூ தமது வாதத்தில் ஆணித்தரமாக வலியுறுத்தினார். தமிழ் சீன பள்ளிகளின் தோற்றம், அவற்றின் செயல்பாடுகள், தமிழ் சீனம் ஆகியவற்றை பயிற்று மொழியாக கொண்ட தாய்மொழி போதனையை உள்ளடக்கிய கல்விமுறை ஆகியவை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 152 பிரிவுக்கு முரணானவை அல்ல என்று கடந்த 2021 டிசம்பர் 29 குவாலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ முகமது நஸ்லான் தீர்ப்பு அளித்திருந்தார். அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரி மாப்பிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய கல்வி மேம்பாட்டு மன்றம், கபேனா எனப்படும் தேசிய மலாய் எழுத்தாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம், இஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் கூட்டமைப்பு மற்றும் ஐகுரு எனப்படும் மலேசிய முஸ்லிம் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆகிய 4 மலாய் அமைப்புகள் கடுமையாக போராடி வருகின்றன. வழக்கின் வாதிகளான அந்த 4 மலாய் அமைப்புகளும் தங்களின் இந்த மேல்முறையீட்டு மனுவில் மலேசிய அரசாங்கம், மலேசிய கல்வி அமைச்சு உட்பட 13 தரப்பினரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளன. டாங்ஸாங் எனப்படும் மலேசிய சீன பள்ளிகள் மேலாண்மை வாரியம், ஜியோசாங் எனப்படும் மலேசிய சீன பள்ளிகளின் ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம், மலேசிய தமிழ்ச்சங்கம், பேரா மாநில தமிழர் திருநாள் குழு, மலேசிய தமிழ்மொழிக் கழகம், தமிழ்ப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் சம்மேளனம் ஆகியவை அந்த 13 பிரதிவாதிகளில் அடங்கும்.
வரும் செப்டம்பர் 9 நடைபெறவிருக்கும் ஜோஹூர் சிம்பாங்ஜராம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணி தோல்வி அடையும் ஆபத்து காத்திருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. சிம்பாங்ஜராம் இடைத்தேர்தலில் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பரிகத்தான் நேஷனலை வாக்காளர்கள் ஆதரிக்கலாம். எனவே அமானா கட்சி போட்டியிடவிருக்கும் அந்த தொகுதியில் பக்கத்தன் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணி தோல்வி அடையும் என்று மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பர்சத்து மற்றும் பாஸ் கட்சிக்கு பெரிய அளவில் ஆதரவு பெருகிவிட்டதாக பொருள்படாது. மாறாக நடப்பு பொருளாதார சூழல் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என்று பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர். தங்கள் அதிருப்தியை அரசாங்கத்திற்கு தெரிவுபடுத்துவதற்காக இந்த இடைத்தேர்தலை அவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். டிஏபியிலிருந்து விலகியுள்ள பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி புதிய அரசியல் கட்சி ஒன்றை தோற்றுவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் இந்தியர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களை முன்னெடுக்கவும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கான அவசியங்களை வலியுறுத்தவும் ஒரு கல்விமானாகிய 74 வயதுடைய டாக்டர் ராமசாமி இந்த புதிய அரசியல் கட்சியை தோற்றுவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்பில் நாளை ஆகஸ்ட் 26 சனிக்கிழமை மாலை 6 குவாலாலம்பூர் ஜலான் இப்போ காம்ப்ளெக்ஸ் முத்தியாராவில் அரசாங்க சார்பற்ற அமைப்புகளின் பொறுப்பாளர்களை சந்திப்பதற்கு டாக்டர் ராமசாமி திட்டமிட்டுள்ளதாக அறிக்கைகள் வெளிவந்துள்ளன. புதிய அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது தொடர்பில் டாக்டர் ராமசாமி இதுவரையில் எந்தவொரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றாலும் அந்த நோக்கத்தை முன்னிறுத்தி சமூக தலைவர்களை அவர் சந்திக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஆழமான வெட்டுக்காயங்களுடன் ஆடவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சடலம் கால்வாயில் தூக்கி எறியப்பட்டு கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பேரா பகண்டத்தோ ருங்குப் கம்போங் சுங்காய் பாயோங் பரு ஜலான் பசேர் என்ற இடத்தில் நேற்று மாலை 4:30 அந்த ஆடவரின் சடலம் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஹிலேர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஹ்மத் அட்னான் பஸ்ரி தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து செம்பனை தோட்டத்தின் அருகில் அந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சவப்பரிசோதனைக்காக சடலம் இப்போ ராஜாபூர் மைசூரி பைனுன் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வரும் ஆகஸ்ட் 31 கொண்டாடப்படவிருக்கும் தேசிய தினத்தையொட்டி பரிகத்தன் நேஷனல் கூட்டணியின் ஆட்சிக்கு உட்பட்ட 4 மத்திய அரசாங்கத்தின் கருப்பொருள் மற்றும் சின்னத்தை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தேசிய தினத்தை முன்னிட்டு பரிகத்தான் நேஷனல் எடுக்கக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையும் ஒரு எதிர் நடவடிக்கையாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் தேசிய தின சின்னத்தையும் கருப்பொருளையும் பயன்படுத்த அவை கருத்திணக்கம் கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பினாங்கு மாநில சுற்றுச்சூழல் துறையை ஆட்சிக்குழு உறுப்பினர் சுந்தரராஜு சோமுவிடம் வழங்கியிருக்கும் பினாங்கு மாநில அரசின் முடிவு விவேகமான நடவடிக்கை அல்ல. அந்த துறை வேறு நபரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று மலேசிய மண்ணின் தோழர் கழகத்தின் தலைவர் மீனாட்சி ராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்குழு உறுப்பினர் சுந்தரராஜு சுற்றுச்சூழல் துறையை தன் வசம் கொண்டு இருப்பது தவறில்லை, ஆனால் அவரிடமே வீடமைப்பு துறையும் ஒப்படைக்கப்பட்டு இருப்பதுதான் பெரும் தவறாகும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலருமான மீனாட்சி ராமன் சுட்டிக்காட்டினார். வீடமைப்புத்துறையும் சுற்றுச்சூழல் துறையும் எக்காரணத்தைக் கொண்டும் ஒருவரிடமே ஒப்படைக்கப்படக்கூடாது. மலேசிய அமைச்சரவை முறையிலும் இவ்விரு துறைகளும் ஒருவரிடமே ஒப்படைக்கப்பட்டதாக வரலாறு கிடையாது. வீடமைப்பு திட்டத்திற்கு பொறுப்பான ஒருவரிடம் எவ்வாறு சுற்றுச்சூழல் துறை ஒப்படைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பிராய் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜுவிடமே இவ்விரு துறைகளும் ஒப்படைக்கப்பட்டு இருப்பது அதில் சுயநலம் சார்ந்த முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதையும் மீனாட்சி ராமன் சுட்டிக்காட்டினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.